அன்பான தேவா தொலைக்காட்சி இறை மக்களே, இன்றைய புனிதராக நாம் அறிந்து கொள்வது புனித கஸ்பார். உரோமை கல்லூரியில் இவர் கல்வி பயின்று குறுப்பட்டம் பெற்றார். நெப்போலியனது இராணுவம் உரோமையை கைப்பற்றியதும் ஏராளமான குருக்களும் நம் புனிதரும் நகரில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள். நெப்போலியனது வீழ்ச்சிக்கு பின் கஸ்பார் உரோமைக்கு திரும்பினார். அங்கு 5 ஆண்டுகளாக மக்கள் குருக்களின்றி வாடியிருந்தார்கள். களைப்பை கவனியாமல் ஊர் ஊராக போய் மறை உரைகள் நடத்தினார். திருரத்த சபை என்னும் துறவர சபையை நிறுவினார். கைவிடப்பட்ட கெட்டவர்கள் நிறைந்த ஒரு நகரை தலைமை ஸ்தானமாக தெரிந்து கொண்டார். இவரும் இவருடைய குருக்களும் இத்தாலிய நாடு முழுவதும் சுற்றித் திரிந்து பொது தியான பிரசங்கங்கள் செய்து வந்தார்கள். இவர்கள் வல்லமை வாய்ந்த புதிய வழிகளை கையாண்டு வந்தனர். பொது தியான பிரசங்கங்களின் கடைசி நாளில் கெட்ட புத்தகங்களும் படங்களும் பொருட்களும் பொது இடத்தில் எரிக்கப்படும். ஒரு சிலுவையை நாட்டுவார்கள். நன்றியறிதல் கீதம் பாடப்படும். ஒரு பின்னர் வேறு இடங்களில் பிரசங்கிக்கும்படி போவார்கள். பாப்பானவர் தம் கைப்பட இவருக்கு ஒரு கடிதம் எழுதி மிக பரிதாபகரமான நிலையிலிருந்த நேபிள்ஸ் நாட்டை காப்பாற்றும்படி கேட்டுக்கொண்டார். அங்கு பாப்புவின் விருப்பப்படி 6 மடங்களை இவர் நிறுவினார். தொல்லைகள் வந்து கொண்டே இருந்தது என்றாலும் வேலை முடிந்தது. உலகமெங்கும் போய் வேதம் போதிக்க விரும்பிய இவர் தம் சந்நியாசிகள் பல மொழிகளை கற்க வேண்டுமென்று கட்டளையிட்டார். நாமும் புனித கஸ்பாரை போன்று இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நமது வாழ்க்கையை இறைவனுக்கு ஒப்புக்கொடுப்போம்.